ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சிம்பிளாக ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய எக் ஃப்ரை மசாலா தாங்க பார்க்க போகிறோம். இது சட்டில் ரெடி பண்ணிடலாம். இது வந்து ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கூட நல்லாயிருக்கும். வெறுமனை சாதத்துக்கு இதை போட்டு பிசைஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கேஹெச் யூடியூப் சேனல் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸாக நீல வாக்கில் நறுக்கிட்டு அதை சேர்த்துருக்கேங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் கருவேப்பிலை இலைகளை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கிடணும். அப்போ தான் சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நரிச்சு நரிச்சுனு கடிபட்டால் பசங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த நேரத்தில் இந்த கிரேவிக்கான உப்பையும் வந்து நம்ம சேர்த்துடலாம். டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 பெரிய தக்காளி பழம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாகவே நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா வந்து என்னென்னு பார்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள். இதை எல்லாத்தையும் நான் வந்து இப்போ ஒன்றா சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நல்லா இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த மசாலாவை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய தண்ணி சேர்க்க வேணாம். கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு ஜஸ்ட் வந்து கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். நல்லா கொதி வரணும். மூடி போட்டு மூடினதுக்கு அப்புறமா நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா அந்த கிரேவி வந்து கொதி வரணும். கொதி வந்ததுக்கு அப்புறமா இப்போ வந்து நம்ம இதில் முட்டைகளை ஆட் பண்ண போகிறோம். அந்த மஞ்சள் கருவு தனியாக பிரியாமல் அப்படியே வந்து தனியாக நிற்கிற மாதிரி உடச்சி ஊற்றிக்கோங்க. நான் 3 முட்டை வந்து இதில் சேர்த்துருக்கேன். இப்போ மூடி போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா டர்ன் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி உடையாமல் எடுத்துக்கோங்க. இப்போ திருப்பி மூடி போட்டு மூடிட்டு இன்னொரு சைடும் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு சென்டரில் அந்த மஞ்சள் கருவை லேசாக கட் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து அது நல்லா வேகும் உள்ளேயும் அந்த மசாலா வந்து இறங்குறதுக்காக. இப்போ இது கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு லேசாக கிளறி விட்டுட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட வேண்டியதான் ஸ்டவ்வை. இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரொம்ப சுவையாக இருந்துச்சு. நீங்களும் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.